சார், எனக்கு ரொம்ப அருமையான ஒரு மெமரபிள் அண்ட் மெச்சூர்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் ஜெயிலரில் ஆடியோலாம் சேர்ந்தபோது அந்த வைப் வேறு, இப்போ இருக்கிற வைப் வேறு. இட் இஸ் வெரி வெரி கம்போஸ்ட் அண்ட் வெரி மெச்சூர்ட். ஸோ இப்போ ஆடியன்ஸ் நாங்கள் எல்லாருமே தேர் ஆல் இன் சிங்க். அது வந்து ஃபுல் எனர்ஜி. அது ஒரு 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 லார்ஜ் கேதரிங் ஆஃப் ஆடியன்ஸ் எல்லோரும் ஒரே எனர்ஜியில் வர்றது வந்து கொஞ்சம் அபூர்வமான விஷயம். எல்லாருக்கும் அது அமையிறது வந்து இட்ஸ் எ லிட்டில் ரேர். ஸோ அதனால் தலைவருக்கு மட்டும்தான் நடக்குங்கிறது எங்கள் தாழ்மையான ஒப்பீனியன் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஒரு பெருமையான விஷயம். அதனால் நாங்கள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். 60 to 60 எல்லாருமே விர் ஆல் வைபிங் டுகெதர். அண்ட் ஐ திங்க் இது இன் எ லாங் டைம் இதான் தலைவர் வந்து ஃபஸ்ட் டைம் லைவ் ஐ மீன் ஒரு ஆடியோ லான்ச்சில் டான்ஸ் ஆடிருக்கு யூஸ்வலாக. ஸோ ஆடியோ லான்ச் அந்த தேங்க்ஸ் டு அனிருத் சார். அது வந்து ஒரு 12 minutes அவர் நல்லா அருமையாக பண்ணது வந்து சூப்பராக சிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. டோட்டல் வைபே வேறு மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இப்போ ப்ரொடக்ஷன் வைஸ்னா ஸோ மெனி திங்ஸ் எல்லாம் நல்ல கைகூடி வந்திருக்கு. ஸோ ஒரு ஒரு கீ டேக்கவே ஒன்று டக்குன்னு சொன்னார், மைக்கு கொடுத்தா ரொம்ப நேரம் பேசக்கூடாது. அதனால் விஷிங் ஃப்ரம் த பாடம் ஆஃப் மை ஹார்ட் தட் திஸ் ப்ராஜெக்ட் மேக்ஸ் 1000 crores அட்லீஸ்ட், ஐ மீன் மினிமம். ஸோ அது வந்து எங்களோட ஹம்பிள் விஷ். மற்றது தலைவர் பிளட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் அண்ட் எவ்ரி திங் கண்டென்ட் ஞானவே ஐ மீன் டைரக்டர் சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. பட் இப்போ ஜெய்பீம் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸ் ஸ்டோரி, பட் ஆனால் ரொம்ப கருத்து இருக்க ஸ்டோரி. இதில் ஒரு மாஸ் ஃபேக்டர், அது மாஸ் ஆக்ஷன் தலைவர் இறங்கி பண்ணியிருக்காருனா வித் சச் அ ஸ்டெல்லர் ஸ்டார் கேஸ். அது என்ன கேட்கலாம், வாங்க 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 வாங்க. அதனால் சச்ச ஸ்டெல்லர் ஸ்டார் கேஸ். இது ஒரு கேள்வி நம்ம சீனியர் ரசிகருக்கு நம்ம தலைவர் பிளட்ஸ் கிட்ட கேட்போம் சார். இந்த படம் 1000 crore அடிக்குமா அடிக்காதா சார்? தாராளமா அடிக்கின்ற. எப்படி இதுக்கு மேல வேற என்ன வேணும்? 1000 crore என்ன என்றது வந்து பெருமைக்கு இல்ல. அண்ணன் நான் லால் சலாமுக்கு தான் கொடுத்தேன். இல்ல அண்ணன் இல்ல 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 அண்ணன் நான் லால் சலாமுக்கு தான் கொடுத்தோம். அண்ணன் வந்து ரொம்ப தான் எனக்கு ஃபோன் நம்பர் அண்ணன் வேணுன்ட்டு தான் அன்னையிலேருந்து ட்ரை பண்ணால் அது பேர் கடவுளா பார்த்து என்னை வந்து நிறுத்திடுச்சு. அதாவது அன்னைக்கு லைவ்லேயே வந்து அண்ணன் நான் தான் பக்கா பக்காவா பேசுனது. அதனால் வந்து நாங்கள் எப்படியோ டென்ஷன் பார்த்துருந்தோம், அண்ணனை வந்து பார்த்ததே பெரிய சந்தோஷம். அதனால் வந்து எந்த ஒரு இல்லாத சூப்பராக பேசுகிறார் தலைவர். அதுக்கு எந்த ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்கல தலைவர். இன்னும் கதை சொல்லணுன்னா இவரை மாதிரியெல்லாம் கதை சொல்கிறதுக்கு, இவரை மாதிரியெல்லாம் ஒரு அறிவு சொல்கிறதுக்கு யாராலுமே முடியாது. இனி பிறக்கவும் முடியாது. இனி அந்த லைஃப்பை எடுத்துன்னு நான் குட்டி கதை சொல்கிறேன், நீ குட்டி சொல்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து என்றைக்குமே அண்ணன் தான் தலைவர். அண்ணனை மிஞ்சறதுக்கு யாரும் கிடையாது. டீச்சரா 90s 80s போகிற மாதிரி ஒன்ஸ் மோர் போன மாதிரி 2nd டீச்சர் சார். நீங்கள் அது யாரும் சொல்லலைங்களா? ஒன்ஸ் மோர் 2nd முறை போட்டு டீச்சர் காட்டினாங்க. ஒன்ஸ் மோர் 90s 80s போன பாரு. அப்போ ரஜினிகாந்த் படத்தை பார்த்தோம் பாரு. டேய் இந்த பாட்டை போடுறா அண்ணன், அந்த சீனை நடந்து வர்றாரு போடுறா அண்ணவும் பாரு. அந்த மாதிரி 2nd டீசரு ஒரே 2 நிமிஷம் தான். சரி சார், அண்ணனை எனக்கு ஆடியோ லென்ச்சோட அண்ணனை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஆகி போச்சு. ஆ சார், ஆமாம் சூப்பராக சொன்னார், இறங்கி சொன்னார், நல்ல ஸ்டெடியா ரெடியா சொன்னாரு. தரமான சம்பவம் தரமா சொன்னார். புரிஞ்சவன் பிஸ்தா. ரொம்ப அருமையான ஒரு ஃபீல் சார். கோல்டன் ஜூப்ளி, கோல்டன் மோமெண்ட்டு. அது அப்படியே பாருங்க எப்படி பீக் ஆகுதுன்னு பாருங்க. அடுத்த 1 year கழிச்சு பாருங்க இது எப்படி எப்படி ஆகுதுன்னு, எப்படி இன்னும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. அடுத்தது 50th அண்ணன் சொன்ன மாதிரி 50th ஜூப்ளியில் கண்டிப்பாக சந்திக்கிறோம் தலைவர். அப்போ ஒன்றும் நல்லா பண்ணுறோம். அப்புறம் லோகேஷ் நல்லா கூலி படத்தில் கூலி படம் இறங்கி இறங்கி சம்பவம் பண்ணுவார் பாருங்க. அடுத்து பேச்சுக்காலுமே கூட ஒரே ஒரு பஞ்சு டயலாக் சொன்னா ரொம்ப ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு தலைவர். வாழ்க்கையில எது அது அந்த வார்டு வந்து சும்மா சிம்பிளா இருக்கும், ஆனா வந்து ரொம்ப ஆடக்கூடாதுன்னு அது நீங்களே நினைச்சிங்க. வாழ்க்கைன்றது வந்து
ஆடாத இருக்க முடியுதுதான் அவன் அடங்கி போறதுக்கு அர்த்தம். ஆடிட்டா உளுந்து போயிடும். தெய்வம் நினைச்சேன்னா ஒரே வீச்சு தான், ஒரே வார்த்தை வாழ்க்கையில ஆடாதுன்னுட்டாரு. அதனால எதுவுமே நடக்காது இவரு காட்டையெல்லாம். நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், நாங்கள் நானும் என் ஃப்ரெண்டு வந்திருக்கோம், ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இது நல்லா இருந்தது, நல்ல என்டர்டைன்மெண்ட் வந்து. அனிருத்தோட ஒரு 12 நிமிஷம் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தலைவரோட வைப்பில் ரொம்ப ரொம்ப வைப்பு, ரொம்ப அருமையான வைப்பு இது. இந்த மாதிரி வைப்பை நான் வந்து என்ஜாய் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ப்ரோ பெஸ்ட் ஆடியோ லான்ச் ப்ரோ. இதுக்கு முன்னாடி நான் மீனா 40 ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தேன், அங்கே தலைவரை கிட்டக்க பார்த்தேன். இங்கே தலைவர் கொஞ்சம் தூரத்தில் தான் பார்த்தோம். தரமாக பயங்கரமான மெசேஜ் கொடுத்துருக்கார் ப்ரோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. கண்டிப்பாக வேட்டையன் எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். பயங்கர பாசிட்டிவியை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு படமாக எதிர்பார்க்குறேன், சூப்பராக இருக்கும் நம்புவோம். தேங்க்யூ. பயங்கர பாசிட்டிவாக சொன்னார் ப்ரோ. எல்லாருக்குமே ரசிகர்கள் எப்படி எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக இருக்கணும், லைஃப்பில் ஹர்டில்ஸில் எல்லாருக்கும் வரும், அதை எப்படி சமாளித்து போகணும், அமித்ஜி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார், அது எல்லாமே தலைவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கணும் ப்ரோ. ஒரு பெரிய செலிப்ரேஷன் எதிர்பார்க்குறோம் ஃபேன்ஸ் எல்லோரும். இட் வில் பி குட்னு நினைக்கிறோம். லெட்ஸ் சி. தேங்க்ஸ். வேட்டையன் இட்ஸ் கோன் பி அ பியூர்லி காப் மூவியாக தான் இருக்கும். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக காமிக்கிறாங்க, டீசர்லாம் தரமாக இருக்கு. இட் வில் பி அ பெஸ்ட் மூவி ஐ கெஸ். வில் வெயிட் அண்ட் வாட்ச். வில் வாட்ச் ஃபார் தலைவர். தேங்க்யூ. ஸ்பீச் வேற லெவல் தலைவர், சான்ஸே இல்லை. யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் அவரோட ஸ்பீச்சு கேட்கணும், வேற லெவலில் இருக்கு. அவர் நிறைய கதை சொன்னார், ஏன்னா எல்லாரை பற்றியும் அவர் அந்த அளவுக்கு பேசுறது பெரிய விஷயம். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினார், வேற லெவலில் இருக்கு. தேங்க்யூ. அவர் இன்னமும் வந்து 20 இயர்ஸ் ஓல்டு மாதிரி தான் இருக்காரு, வேற லெவல். தேங்க்யூ.